வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையில பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இது சூடாகவும் இல்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு குளிர வச்சும் பரிமாறலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமா வச்சிடலாங்க. அடுத்ததா மீதி இருக்கிற சுடுதண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் 25 ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இது ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம அடுப்பை பத்த வச்சுட்டு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு பால் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்த கப்ல நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம பால் காய வைக்கும் போது அடிகனமான பாத்திரத்தை எடுத்து காய வைக்கணும். இப்ப 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்ப நல்லா ஆறி இருக்கும். ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்ம தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க பாதாம் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா அலசிட்டு ஊத்திடலாம். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலக்கி விடணும். இல்லைன்னா அடியில பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கெட்டி ஆயிரும். இப்ப இதுல சர்க்கரை வந்துட்டு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு குறைவாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் திருப்பியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்க குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்குதுன்னு. இதை நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கும் போது நல்லா கலர் வரும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு பரிமாறும் போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பாதாமையும் பிஸ்தாவையும் ஆட் பண்ணிட்டு பரிமாறலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில பாதாம் மில்க் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த பாதாம் மில்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை, டாடா.